ஹாய் கிடியன்ஸ் கிடி நம்பர் 1 கிடியன்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ஷாப் வந்து கோயம்புத்தூர் மலிம்ச்சம்பட்டின்ற ஏரியாவில் உள்ள வின் சூப்பர் மார்க்கெட் தான் இப்போ இங்கே வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஐட்டம்ஸுக்கும் ப்ளஸ் மந்த்லி பட்ஜெட்னு ஒன்று வச்சுருப்போம்ல அதுக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் என்னென்ன திங்ஸ் அம்மா பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நாங்கள் பண்ணிகிட்ருக்காங்க முகமுடியெல்லாம் போட்டுட்டு அவங்க தான் ஓகே கரெக்டாக ஸ்டேன்னு நினைக்கிறேன் ஸோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றத அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக இந்த மந்த் பட்ஜெட் எவ்வளோ வருது கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்துமே பெருசாலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை அதனால் இந்த மந்த்து கொஞ்சம் கூடுதலாக தான் பட்ஜெட் வரும்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பை பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே கடி ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும் வேற எதுவுமே செய்ய வேணாமா லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த முகமுடி போட்டிருக்கவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எங்களுக்குள்ளே என்னெல்லாம் வந்து விஷயங்கள் ஓடிட்டுருக்கு எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே பர்ச்சேசிங்கில் நம்ம இறங்கலாம் அம்மாட்ட முதல் லேப்டாப் பேக்கை வாங்கிடலாம் அப்படியே ஜாப் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க முன்னாடியே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இது எல்லாமே தேவையான திங்ஸ் தானடா ஆமாப்பா கோதுமை சப்பாத்தி இதெல்லாம் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் மிளகு வந்துட்டு தீந்துருச்சு ஆயில் தீந்துருச்சு உப்பு கம்மியா தான் இருந்துச்சுன்னு வாங்கிட்டாங்க அம்மா எல்லாமே தேவையான திங்ஸ் ஏய் பொரியல்ல பாக்கெட் ரெண்டு இருக்குடா இதோ ஜீரா சம்பாதானே ரொம்ப மும்முரமா பர்ச்சேசிங் போயிட்டு இருக்கு ஏய் தீபாவளி டே மெனு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே எடு பிரியாணிக்கு ஒரு கிலோ ஆச்சு தீபாவளி அன்னைக்கு பிரியாணியா ஓகே இப்போ வரைக்கும் தீபாவளிக்கு அந்த ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஐட்டமுக்குன்னு எதுவுமே வாங்கலை ஜஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான சில கிராசரிஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க ஸ்பெஷல்னு பார்த்தா இது மட்டும்தான் ஜீரக சம்பா ஏய் செம்மையாக இருக்கு பாரு வியூ ஓகே கேடியன்ஸ் நிறைய திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ நானும் கொஞ்சம் மேக்ஸ் பாக் ஹெல்ப் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதனால் இதுக்கு மேலே வந்து கேடி வந்து எங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவாள் ஏய் நானும் அங்கே பார்க்கணுண்டா பார்க்க மட்டும் செய்ய ஒன்னெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் அதான் என்னைய ஒன்னே தான் சொல்கிறேன் ஆயில் பாஸ் கேடி நிற்கிறேன் அம்மா அவட்ட இருந்து எடுத்துட்டாங்க ரிப்பீட் ரிப்பீட்டு கார்டியா லைஃப் ஏண்டா இல்லையா என்ன சொல்லிவிட்டாய் இந்த இதில் என்னென்னமோ வாங்குவியடா ஸ்பெக்கத்தி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படி ஒரு போஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை எடுத்துவிடு தீக்ஷா தம்ப்நெயில் அப்படி செய்யுங்க
கேடி ஐட்டம்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேக்கில் போட்டு வைப்பாங்க அம்மா, ஒரு ஒன் வீக்லேயே தட்டி எரிஞ்சிருவாங்க. சிரிக்கிறா. அத்திப்பழம் பெருசா வேணாம், அத்தி பழமா வாங்கிக்கலாம். திசை இங்கே பாரு, மரத்தில் ஓட்டிருக்கேன்னு. சரி, மரத்தில் சத்தம் கேட்குது, மரம் இல்லை. சரி ஓகே, வாடா டே திசை. இப்பதான் நினைச்சதுக்கே வந்திருக்காங்க. குலோப் ஜாமுன் செய்யாம தீபாவளியா? நல்லா இருக்குமா? இந்த அகர்வால் ஸ்வீட்ஸ்ல போடுவாங்கல்ல, அது மாதிரி வருமா? இதை பண்ணா தீபாவளிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைம் என்ன பண்ணுவே தெரியாது, சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா ஒரு படையல் போட்டு ஒரு பூஜையை போட்டு செஞ்சிடலாம். சரியா தீக்ஷா, உனக்கு உனக்கு சோப்பு. குட் டே, குட் டே, குட் நைட். பவர் ஆக்டிவ். எனக்கு சோப்பு இருக்கா? உனக்கு சோப்பு இல்லை, உனக்கு சோப்பு இல்லை, தீக்ஷாவுக்கு சோப்பு இல்லை. இந்த பக்கம், இந்த பக்கம் பொண்ணு பிங்க் கலர்ல இருந்துட கூடாதே, உடனே அதை எடுத்துருவியே. டாபர் ரெட் பேஸ் நல்லா இருக்கா தீக்ஷா? எங்க யூஸ் பண்ண? நல்லா இருக்கா? சரி இப்ப இதை வாங்கு, பத்தாது. உனக்கு மட்டும் வாங்குறியா? அடி வாங்க. சோப்பு இருக்கு, எனக்கு இருக்கு. ஓகே வாங்கிடலாம், வாங்கிடலாம். விக்ஸு ஒரு அமிர்தாஞ்சன் எல்லோ. அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். சூப்பர் மார்க்கெட்டே அதுக்கு தானடா, ரேட்டு பார்க்காம எடுக்கிறதுக்கு தான் சூப்பர் மார்க்கெட். என்ன ஓகேவா? வெயிட்லெஸ்ஸாக இருக்கா இல்லை வேற போகிற வழியில் பார்த்துக்கலாமா? ம், சரி ஓகே. சரி ஓகே, அங்கெல்லாம் வெயிட்டாக இருக்கும். இது இது என்னது? ஆனால் இது ஃபுல்லாக இந்த தூசியாக விழுகும். இதுவே 120 ரூபா. இது அதில் அந்த பிளாஸ்டிக் வருதுல்ல, இதை வெளியேடு. இது அந்த தூசியாக வருண்டாண்ணா. விளக்கு மாதிரி தூக்குறதுக்கே ஆள் போடணும் போல இருக்கு. வெயிட்டாக தானே இருக்கு, அதுதான் அந்த வெயிட்லெஸ்ஸுக்கு தான் அது காசு. எடுத்துடலாமா? கை வலிக்குதுடா. நோ டஸ்ட் ப்ரூம். சரி போ, போடு பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். என்ன 80 ரூபா வித்தியாசம் வருதா? பார்த்துக்கலாம். கேடியை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்தோம். நிப்பாட்டலை, நாங்கள் பாட்டுக்கு க்ரூம் வாங்கணும்னு, சரி க்ரூம் ஸ்டிக் வாங்கணும்னு வந்துட்டோம். தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிட்டான். கோமா இருக்கீங்களா மேடம்? கோமா இருக்கீங்களா மேடம்? லெமன், நிறைய லெமன் எடுப்பாங்க அம்மா. பக்கத்தில் உள்ள ஒரு டெம்பிளுக்கு போடுறதுக்காக, கோயிலுக்கு, கோயிலில் போயிட்டு எலுமிச்சம்பழ மாலை மாதம் மாதம் போடுவாங்க.
முன்னாடி பில் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, தீபாவளிக்குன்னு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வரும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே சாங் போட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் வந்து உள்ளே ஃபுல்லாக கொடுத்துட்றோம். ஓகே கேடியன்ஸ், பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சாச்சு. 4,788 ரூபா. ஸோ இந்த ரேஞ்சில் தான் எப்போவுமே எங்களுக்கு வந்து மந்த்லி பட்ஜெட் வரும். இது நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகும்னா ஒரு 3,000 ரேஞ்சில் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த அரிசி இது எல்லாமே வந்து எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும், அதனால் வந்து அது வாங்க மாட்டோமா. ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் போகும். இந்த டைம் வந்து ஏன் இவ்வளோ தூரத்துக்கு போச்சு அப்படின்னா, கேடி வந்து சாக்லேட்டு அப்புறம் பன்னீர் காளான் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கிராசரிஸ் மட்டும்தான் சில வெஜிடபிள்ஸும் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து வெஜிடபிள்ஸும் அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மந்த்லி பட்ஜெட்டில் இது சேராது. இது போக வந்து மந்த்லி பட்ஜெட்டில் அந்த மட்டன் சிக்கன் இது வாங்கிறது, அப்புறம் வந்து காய்கறி வாங்கிறது, இது ஒரு 2,000 ருபீஸ் வரும். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டோட எங்கள் மூணு பேருக்கு, எனக்கு மேக்ஸ் பார்க்கு கேடிக்கு மூணு பேருக்கு உண்டான மந்த்லி பட்ஜெட். ஸோ இந்த தீபாவளி மந்த் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது வரும். ஸோ அது தனியாக பார்த்துக்கலாம். இது மட்டும்தான் மந்த்லி பட்ஜெட். ஓகேடா, இது மாதிரி நீங்களும் பட்ஜெட் போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோங்க. இந்த 4,788, அதாவது 4,778 ரூபாவில் 778 ரூபா வந்து 788 ரூபா வந்து தேவையில்லாததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட மந்த்லி பட்ஜெட் போகும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர். யூஸ்ஃபுல்லாக இதில் என்னவா, இது மந்த்லி பட்ஜெட் எப்படி பக்காவாக போட்டிருக்கோம், யூஸ்ஃபுல் இல்லையா? யூஸ்ஃபுல் தான், இது யூஸ்ஃபுல்லாக தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணினா ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஜாலியான, ஹாப்பியான, இன்ட்ரெஸ்டான, வேறு என்னடா சொல்ல, தேவையான இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அடுத்து வந்து மீட் பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்னே தெரில. ரெண்டு பேருமே நாங்கள் வந்து ஒரே ட்ரெஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடியோ கிட்ட பண்ணியிருக்கோம். அப்படியே கண்டினியூஸாக வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப கை வலிக்குது, ட்ரைபேட் எடுத்துகிட்டு வரல. நாங்கள் பாய் 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 கிளம்பு.